வணக்கம். உலகை ஒருமுறை சுற்றி வந்தால்தான் ஞானப்பழம் கிடைக்கும் என்ற நிலை உருவான போது, அம்மையையும் அப்பனையும் சுற்றி வந்து அம்மையும் அப்பனுமே உலகம் என்று முதலில் நீதி சொல்லி ஞானப்பழத்தை பெற்ற விநாயகர் சதுர்த்தி என்று. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த நாளில் எந்தையும் தாயும் பற்றி அரை மணி நேரம் தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு. எந்தையும் தாயும் பற்றி அரை மணி நேரம் தொடர்ந்து பேச வேண்டுமா என்று ஆரம்பத்தில் வியப்பு ஏற்பட்டாலும், பின்னர் எந்தையும் தாயும் பற்றி பேச அரை மணி நேரம் போதுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அரை மணி நேரத்திற்குள் அடக்கிவிடக்கூடிய உறவா அது? அந்த உறவின் அனுபவங்களையும் அருமைகளையும் பெருமைகளையும் பேசுவதற்கு ஆயுள் முழுவதும் தேவைப்படும் இல்லையா? எந்தையும் தாயும் ஒரு மிகப்பெரிய தமிழ் குடும்பம். தமிழறிஞர் டாக்டர் மா ராசமாணிக்கனார், அவரின் மூத்த மகனாக பிறந்தவர்தான் என்னுடைய தகப்பனார் பேராசிரியர் மாரா இளங்கோவன். அந்த இளங்கோவனை கரம் பிடித்த மனவாட்டிதான் புனிதவதி. என் பெற்றோரின் திருமணம் ஒரு காதல் திருமணம் என்று சொல்லலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களின் காதலால் வந்த திருமணம் அல்ல அது, சம்பந்திகளின் காதலால் வந்த திருமணம். தமிழறிஞர் டாக்டர் ராசமாணிக்கனார், இந்த பக்கம் சைவ நெறியாளர் ஆறுமுகம், இருவருமே தமிழின் பால் கொண்ட காதலால் தமிழால் ஒன்றுபட்ட நாம் உறவாலும் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பி ஏற்படுத்தி கொண்ட உறவுதான் என்னுடைய பெற்றோர்களின் திருமணம். தமிழால் இணைந்த இவர்கள் நாளடைவில் வாழ்க்கையில் அன்பாலும் காதலாலும் இணைந்தார்கள். என் பெற்றோரின் காதல் முதல் முதலாக வெளிப்பட்ட ஒரு தருணம், பின்னர் சொல்ல கேட்டு நான் புரிந்து கொண்ட அந்த தருணம், அசைவம் சாப்பிடும் குடும்பத்தை சேர்ந்தவர் என்னுடைய தகப்பனார், வீர சைவம் என்னுடைய தாயார். இருந்தாலும் நாவின் சுவை அழைப்பதால் அசைவம் சாப்பிடுவதற்காக வாரம் ஒரு முறை நான் என் அம்மா வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்று சொன்ன என் தகப்பனாரிடம், இதற்காக போக வேண்டுமென்றால் நீங்கள் போக வேண்டாம், நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கு அசைவம் செய்து தருகிறேன் என்று முடிவெடுத்த என் தாயின் அந்த முடிவுதான் அவர் தன் காதலை வெளிப்படுத்திய முதல் முடிவு என்று நான் கருதுகிறேன். அதேபோல் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு உடனே திருமணம் செய்து கொண்டு வந்த என்னுடைய தாயிடம், நீ மேலும் படிக்க வேண்டும், பெண்களுக்கு படிப்பு அவசியம், தொடர்ந்து நீ கல்லூரியில் சேர்ந்து மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அவர்களை மேற்படிப்பு படிக்க வைத்த என்னுடைய தந்தையினுடைய அந்த முடிவுதான் அவர் தன் காதலை வெளிப்படுத்திய அந்த தருணம் என்று நான் கருதுகிறேன். இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களை வளர்த்து கொண்ட அந்த ஒரு அருமையான வாழ்வுதான் அவர்களுடைய காதல் வாழ்க்கை. என்னுடைய தகப்பனார் பொதுவாக எல்லோருக்கும் அவரவர்களுடைய தகப்பனார் ஒரு கட்டத்தில் கதாநாயகன், ஒரு கட்டத்தில் அவர்களே வில்லன். என் தகப்பனாரும் எனக்கு கதாநாயகனாக தெரிந்த கட்டங்கள் நிறைய உண்டு. தும்பைப்பூ போன்ற வெள்ளை நிறத்தில் அவர் அணிந்து கொண்டு அந்த வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு அவர் கல்லூரிக்கு புறப்படும் அந்த நேரம் நான் வியர்ந்து பார்த்த ஒரு நேரம். அப்படி எல்லா வகையிலும் நடை உடை பாவனை குரல் அனைத்திலும் எனக்கு கதாநாயகனாக தெரிந்த அவரே என்னுடைய 18களில் நான் சரி என்று சொன்னவற்றையெல்லாம் அவர் சரியில்லை என்று சொன்னபோது வில்லனாகவும் தெரிந்தார். ஆனால் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் 18 வயதில் நான் சரியில்லை என்று சொல்லுவதை சரி என்று அழுத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நான் வில்லனாக தெரிவேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எப்பொழுதும் தந்தைகள் கதாநாயகர்கள் தான். கல்லூரி பேராசிரியர் பணி, இலக்கியம் தொடர்பான மற்ற பணிகள், திருவிக்கா பற்றிய முனைவர் பணி என தொடர்ந்து அழுத்தமாக அமைந்த பல பணிகளுக்கிடையே கூட என்னுடைய தகப்பனார் குடும்பத்தின் பால் காட்டிய அன்பு மிக மிக அரிதானது. நலபாகம் என்று சொல்வார்கள், ஆண்களின் சமையல் திறனை குறிப்பிடும் போது நலபாகம் என்று சொல்வார்கள்,
அதுபோல் பரிமாறுவதற்கு என்று ஏதாவது ஒரு தமிழ் சொற்றொடர் இருந்தால் அதற்கு என்னுடைய தகப்பனார் பெயரை வைக்கலாம். அவர் மறைந்து பல ஆண்டுகள் கழித்தும் கூட இன்றும் கூட ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவருடைய நண்பர்களை இப்பொழுது 80 வயதில் இருக்கும் அவருடைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் என்னுடைய தகப்பனாரை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை மிக குறிப்பாக சொல்வார்கள், உங்கள் அப்பா பரிமாறி சாப்பிடணும்பா, அது அழகே அழகு என்று சொல்வார்கள். மிக ஆச்சரியமாக இருக்கும் கேட்கும்போது. இப்படி அடுத்தவர்கள் பசி அறிந்து அவர்களை சாப்பிட வைத்து அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக என்னுடைய தகப்பனார் அவர்கள் திகழ்ந்தார்கள். மாரடைப்பு என்பது மிக மிக அரிதான அல்லது குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயாக இருந்த காலகட்டத்தில் மாரடைப்பால் என்னுடைய தகப்பனார் தன்னுடைய 49வது வயதிலேயே காலமாகிவிட்டார். அப்பொழுது எல்லாம் சிறிய பிள்ளைகள், கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களை வைத்து தான் வாழ்ந்து இவர்களையும் வாழ வைத்து இவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டுபடுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தவர்தான் என்னுடைய தாயார் புனிதவதி இளங்கோவன். அப்பொழுது என் தந்தையார் வற்புறுத்தி அவரை மேற்படிப்பு படிக்க வைத்த படிப்பு, அந்த கல்வி அவருக்கு உறுதுணையாக இருந்தது. இயல்பிலேயே அவருக்கு இருந்த அந்த தமிழ் அறிவும் கலை ஆர்வமும் கற்றுக்கொண்ட கல்வியும் அவருக்கு ஒரு பணியை தேடி கொடுத்தது. ஆல் இண்டியா ரேடியோவில் என் தாயார் பணிக்கு சேர்ந்தார்கள். கணவர் இல்லாத ஒரு நிலை, சிறிய வயதில் உள்ள குழந்தைகள், இவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழல். இந்த அழுத்தத்துடனேயே கலையோடு தொடர்புடைய ஒரு வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் என்னுடைய தாயார். ஆனால் அந்த கவலை ஒருபுறம் இருந்தாலும் அலுவலகத்திற்குள் நுழைந்தால் கலைதான் முக்கியம் என்று உணர்ந்து தான் பணிபுரிந்த அந்த அத்தனை காலகட்டத்திலும் மிக அற்புதமாக பல அரிய கலைப்படைப்புகளை வானொலிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்னுடைய தாயார் புனிதவதி இளங்கோவன் என்பதை என்னால் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். விவித் பாரதி என்ற அந்த ஒரு நிலையத்தில் தொடங்கி பின்னர் மகளிர் பகுதி, அதற்கு பிறகு சென்னை வானொலியின் நாடக தயாரிப்பாளராக புனிதவதி இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய பணியினை ஏற்றுக்கொண்ட பொழுது மிகவும் விரும்பி அந்த ஒரு பொறுப்பினை ஒரு பணியாக ஒரு சுமையாக நினைக்காமல் அதை ஒரு விரும்பி ஏற்றுக்கொண்டு தமிழ் வானொலி நாடக வரலாற்றில் பல புதிய முயற்சிகளை செய்து பல புதிய படைப்புகளை அவர்கள் உருவாக்கினார்கள். இளம் வயதிலேயே என்னுடைய 70களின் தொடக்கத்தில் 10 வயது 11 வயதிலேயே என்னை வானொலிக்கு கைப்பிடித்து ஒரு சிறு நடிகனாக சிறு வயது நடிகனாக நடிக்க அழைத்து சென்றது அந்த ஒரு செயலை செய்தவர் என்னுடைய தாயார். வண்ணச்சுடரில் நாடகங்கள் உருவான பொழுது அதில் சிறுவயது கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நடிகர்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருந்த காலம் அது. அப்பொழுது என்னை அழைத்து கொண்டு சென்று என்னை நடிக்க வைத்தார்கள். என்னுடைய 70களிலேயே 10 வயதில் நான் அப்பொழுது 10 ரூபாய் என்று நினைக்கிறேன், 10 ரூபாய் சம்பளம் அந்த நாடகத்தை நடிப்பதற்கு. அப்பொழுது நான் வானொலியினுள் நுழைந்தேன். அதற்கு பிறகு அந்த தொடர்பு அந்தந்த வயதிற்கேற்றபோல் பருவத்திற்கேற்றாற்போல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்ததற்கு பிறகு இந்த அத்தனை வருடம் வானொலியின் அத்தனை பிரிவுகளிலும் பணியாற்றிய அனுபவங்களுடன் சேர்த்து வானொலிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை அது மிகவும் அதிகமாக்கி நான் வானொலியில் சேர்ந்தேன். எனக்கும் என் தாய்க்குமான உறவு இன்னொரு தோசை சாப்பிடுப்பா என்று சொல்லும் அம்மாவோ அல்லது இன்று அந்த குழம்பு நன்றாக இருந்தது என்று சொல்லும் மகனாகவோ இல்லை. அந்த உறவு அப்படி இல்லை. கங்கா செய்தது சரிதானா, அவள் இப்படி செய்திருக்க கூடாதோ, எப்படி அதை ஜெயிக்க நியாயப்படுத்துகிறார் என்று ஜெயகாந்தனை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்தது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு வெறும் நட்பாகவே இருப்பது என்பது சாத்தியமா என்பதை கூட என் தாயுடன் என்னால் விவாதிக்க முடிந்தது. எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து அதனுடைய ஏற்ற இறக்கங்களை விளக்கங்களை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திறன் அவருக்கு இருந்தது. அலுவலகத்திலும் சரி உறவுகளிலும் சரி எப்பொழுதுமே அவர் மற்றவர்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு உளவியல் வல்லுநராகவே திகழ்ந்தார் என்று கூட சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணியை கேட்போம், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன காலம் ஒன்று உண்டு.
ஒரு அலுவலகத்தில் பணியாற்றும் பொழுது இது போன்ற உறவுகளை வைத்து அழைப்பது என்பது மிக அரிதான ஒரு செயல். என்னுடைய தாயாரை ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்றிய அத்தனை பேரும் அண்ணி என்று தான் அழைப்பார்கள். வெறும் வார்த்தையாக தொடங்கிய அந்த ஒரு உறவு பின்னர் அனைவருடைய குடும்பங்களிலும் அவரையும் ஒருவராக இணைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வலுப்பெற்றிருக்கின்றது. அவருடைய கலை ஆர்வம், எழுத்தார்வம், தமிழ் ஆர்வம் இவைகளெல்லாம் பொது வாழ்க்கையிலும் அவரை மிகுந்த அளவில் ஈடுபட செய்திருக்கின்றது. பத்திரிகை உலகிலும் எழுத்துலகிலும் அவர் தன்னுடைய பங்கினை ஆற்றிருக்கின்றார். மோதிலால் நேரு என்ற ஒரு நூலினையும் எழுதியிருக்கின்றார். நாடகங்கள் என்று வரும்பொழுது பணியாற்றிய காலத்தில் வானொலி நாடகங்களை தயாரித்த அனுபவத்திலிருந்து நாடகத்தோடு அவருக்கு ஒரு மிக நீண்ட அனுபவம் இருந்திருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் எழுத்தாளர்களை அழைத்து மிக வித்தியாசமான கருக்களை கொடுத்து இது போன்ற கருக்களை வைத்து நீங்கள் நாடகங்களை எழுத வேண்டும், எழுதி கொண்டு வாருங்கள் என்று அவர்களை எழுத வைத்து புதுமையான பல நாடகங்களை வானொலிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் புனிதவதியார். கணவரின் துணை இல்லாத போது, கணவரே இல்லாத போது தனித்து நின்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது ஒரு மிக கடினமான ஒரு சூழல். ஆனால் பெண்களுக்கு அந்த வல்லமை எப்போதுமே உண்டு. அவர்கள் படித்திருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, அவர்களால் தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்கிவிட முடியும். இதனை நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கின்றேன். நாம் அனைவரும் உணர்ந்த ஒன்று. என் தாயாரும் அப்படிதான் தனி மனுஷியாக நின்று எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு மிக நீண்ட வாழ்க்கை பயணத்தை, முட்கள் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை மிக அற்புதமாக கடந்து சென்றிருக்கின்றார்கள். என்னுடையது காதல் திருமணம். என் காதலை பற்றி நான் முதல் முதலில் என் தாயாரிடம் பேசிய பொழுது அதனை அவர்கள் எதிர்கொண்ட அந்த ஒரு லகுவான தன்மை, நேர்மையான அணுகுமுறை மிகவும் அற்புதமாக இருந்தது. அவ்வளவு துணிவாக அதை போய் என் தாயாரிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு அவர்கள் சுதந்திரமும் கொடுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் என் தாயாரிடம் சொன்னேன், நான் இந்த பெண்ணை விரும்புகின்றேன், இந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றேன் என்று சொன்னபொழுது அவர்கள் உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நல்லது, உனக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது, அந்த பெண்ணுக்கு உன்னை பிடித்திருக்கின்றது, இதில் நீங்கள் இருவரும் தெளிவாக இருந்தீர்களானால் எனக்கு இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் உனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள், அந்த தங்கைக்கு திருமணம் முடித்த பிறகு இந்த திருமணத்தை செய்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு பொறுமை இருந்தால் நானே முன்னின்று இந்த திருமணத்தை செய்து வைக்கின்றேன், உன்னால் காத்திருக்க முடியுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் காத்திருக்கின்றேன், நீங்கள் முன்னில் நின்று உங்களுடைய ஆசையோடு இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றுதான் என் விருப்பம் என்று சொன்னேன். அதன் பிறகு அதே போல் என் தங்கையின் திருமணத்தை முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் என்னுடைய திருமணம் என் தாயாரின் முழு ஆசீர்வாதத்தோடு முழு முயற்சியோடு என்னுடைய திருமணம் நடந்தது. 89 அவர்கள் அந்த காதலை எதிர்கொண்ட விதம், தன்னுடைய மருமகளை அவர் ஏற்றுக்கொண்ட விதம், அதன் பிறகு தொடர்ந்த என்னுடைய தம்பியினுடைய திருமணம், அதுவும் காதல் திருமணம் தான். இவையெல்லாம் அப்பொழுதே அவருக்கு இருந்த அந்த ஒரு பரவலான அணுகுமுறை, மனிதம்தான் முக்கியம், மனிதத்தை மீறிய எதுவுமே இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்ட அந்த ஒரு அறிவு, இவைகளெல்லாம் மிக ஆச்சரியமாக நான் பார்த்து வியந்த விஷயங்கள். நான் முதலில் சொன்னது போல் எல்லோருக்குமே அவர்களுடைய தகப்பனார் ஒரு கதாநாயகன் என்பது உண்மை, இது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் எத்தனை பேர் தன்னுடைய தாயாரை ஒரு கதாநாயகியாக பார்த்துருப்பார்கள் என்று தெரியவில்லை. நான் முதலில் ரசித்த என்னுடைய நாயகி வந்து என்னுடைய தாயார் தான். மிக மிக இக்கட்டான குடும்ப சூழல்கள் எல்லாம் வந்த பொழுது அவர்கள் அதனை எதிர்கொண்ட விதம், அவர்கள் புகுந்த வீட்டில் நுழைந்த பொழுது ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் நுழைந்தார்கள். என்னுடைய தகப்பனாரை அவர்கள் கரம் பிடித்து அந்த புகுந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது அவருடைய மற்றொரு கரத்தின் சுண்டு விரலை பிடித்து கொண்டு நடந்த அந்த ஒரு 9 சிறுவன் தான் அவருடைய கடைசி மைத்துனன். என் தகப்பனார் மூத்தவர், கடைசி பிள்ளைக்கு 9. அந்த மைத்தமர் தன்னுடைய சுண்டு விரலை பிடித்து கொண்டு முன்னே நடக்க புகுந்த வீடு நுழைந்தவர் தான் என்னுடைய தாயார். பிறகு அதே மைத்துனருக்கு திருமணமாகி அந்த பெண்ணை தான் கைப்பிடித்து அழைத்து கொண்டு புகுந்த வீட்டிற்குள் நுழைய வைத்து வரும் என்னுடைய தாயார் தான்.
எட்டு பேர், எட்டு புகுந்த வீட்டில் எட்டு பேருடைய நல்லது கெட்டது அனைத்திலும் பங்கேற்று மூத்த மருமகளாக அந்த குடும்பத்திற்கு தன்னுடைய பெரும் பங்கினை ஆற்றியவர் என்னுடைய தாயார். என்னுடைய பாட்டி தகப்பனாரின் தாயார் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஏறத்தாழ ஒரு ஒரு வருடம் தொடர்ந்து அவர்களை பார்த்து கொண்டவர் என்னுடைய தாயார். விவரிக்கவே முடியாத ஒரு சூழல் அது. பகலில் அலுவலகம் சென்றுவிட்டு மாலை நேராக மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் கூடையே இருந்து ஒரு செவிலியர் போல பணியாற்றி அங்கிருந்தவர்களெல்லாம் கேட்டார்கள், இவர்கள் தான் உங்களுடைய மகளா என்று. கடைசியாக என்னுடைய பாட்டி சொன்னார், இவள் தான் என்னுடைய மகள், இவ மருமக, ஆனால் இவள் தான் என்னுடைய மகள் என்றார்கள். அத்தனையும் மனதார நேசித்து ஒவ்வொரு செயலையும் எந்த விதமான கட்டாயத்திற்காகவும் இல்லாமல் விரும்பி செய்தவர்கள் அவர்கள். இப்படி எல்லா தரப்பினரையும் திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு பெண்மணியால் வாழ முடியுமா என்றால் அது அதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர் தான் என்னுடைய தாயார். அவருடைய வீடும் அவருடைய பிறந்த வீட்டில் அவருடைய சகோதரிகள், அவருடைய ஒரே தம்பி, அவர்களுக்கும் எந்த பிரச்சனை என்றாலும் அவர்கள் உடனே அணுகுவது புனிதத்தை தான். புனிதத்தை கூப்பிட கேட்போம், என்ன சொல்கிறது என்று கேட்போம். ஏனென்றால் அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அத்தனை தெளிவாக இருக்கிறது. உளவியல் படிக்காத ஒரு உளவியலாளர் என்னுடைய தாயார் என்று சொல்லலாம். ஒரு எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நேரக்கூடிய ஒரு துயரம், தவிர்க்க முடியாத துயரம், வாழ்க்கையில் துணையை இழப்பது. அப்படி என் தாயார் துணையை இழந்திருந்த அந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் சேர்ந்து அவரை வலியுறுத்தி நீ உன் துக்கத்தை வெளிப்படுத்தி விடு, அழுது விடு என்று சொன்னபொழுது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு சொல் எனக்கு இன்று வரை நினைவு இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இல்லை நான் இப்போது அழமாட்டேன், எனக்கென்று அழுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. இப்பொழுது என் முன்னால் நிறைய கடமைகள் இருப்பதால் அந்த கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு எனக்கென்று அழுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுது என்னுடைய துணையை நினைத்து, அவருடைய பிரிவை நினைத்து நான் அழுது கொள்கின்றேன் என்று அந்த என் தாயார் சொன்ன அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவிருக்கின்றது. அந்த காட்சி நினைவிருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எப்பொழுது அவளுக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு அழுதார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு சந்தோஷமான நாளில் நான் இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அடுத்த செய்தி கூறுவோம். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பார்கள். சென்னை வானொலியில் நாடக தயாரிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னர் என் தாயாரால் அந்த கலை இலக்கிய எழுத்து பணிகளை விட்டு ஓய்ந்திருக்க முடியவில்லை. பேரன் பேத்திகளோடு இருந்தால் கூட அவர்கள் இவைகளெல்லாம் தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு எடுத்து சொல்வதே முக்கிய கடமையாக வைத்திருந்தார். அவருடைய கலை ஆர்வத்திற்கு ஒரு விருந்து போல அமைந்ததுதான் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை நாடகமாக்கிய முயற்சி. என்னுடைய தம்பி நாடக கலைஞர் திரைப்பட நடிகர் குமரவேல் அவர்கள் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை நாடகமாக்கினார். அந்த நாடகத்திற்கான பயிற்சியின் பொழுது அந்த நாடக கலைஞர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஒரு பணியை என் தம்பி என் தாயாரிடம் ஒப்படைத்தார். அதற்காக அவர்கள் அங்கு சென்ற பொழுது அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்க தொடங்கி பிறகு நடிப்பு சொல்லிக் கொடுக்க தொடங்கி தானே நடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவானது. 1999 மேஜிக் லாண்டன் குழுவினர் பொன்னியின் செல்வனை நாடகமாக்கிய பொழுது அதில் தமிழும் நடிப்பும் சொல்லிக் கொடுக்க சென்ற என்னுடைய தாயார் தானே செம்பியன் மாதேவியாக நடித்தார்கள். அந்த நாடகத்தில் செம்பியன் மாதேவியாக அவர்களுடைய நடிப்பும் அந்த நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவாரம் பாடலும் அவர்கள் இசையமைத்து பாடிய அந்த பாடலும் மிகப்பெரிய பெரும் வரவேற்பை பெற்றன. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து 2014 நான் சார்ந்திருக்கும் என்னுடைய நிறுவனம் பொன்னியின் செல்வன் நாவலை மீண்டும் மிக பிரம்மாண்டமான முறையில் நாடகமாக்கியது. சென்னையில் 10 நாட்கள் 2014-ல் 8 நாட்களும் தொடர்ந்து நடைபெற்ற அந்த நாடகத்தில் என் தாயாருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது. அப்பொழுதெல்லாம் நான் கூட என் தம்பியிடம் சொன்னேன், ஏன் இவ்வளோ வயதாகிவிட்டது, 70க்கு மேல் வயதாகிவிட்டது, ஏன் இப்போ கஷ்டப்படுத்துகிற, வேண்டாமே என்று கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு அந்த கலையரங்கத்திற்கு சென்று அந்த நடிகர்களுடன் பழகி அவர்களுக்கு பயிற்றுவித்து பாடி தானே நடிப்பது என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.
சரி, அவர்களுடைய தேவை அதுதான் என்பதுபோது அதை அனுமதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சரி என்று நானும் கருதிதான் அதை நான் அனுமதித்தேன். அப்படி அவர்களுடைய கடைசி கால வாழ்க்கை கலையோடு பயணித்து மிக ஒரு அற்புதமாக அவர்கள் அதை அனுபவித்து ரசித்து அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆண்டு 2017 ஏப்ரல் மாதம் சிங்கப்பூரில் நாங்கள் பொன்னியின் செல்வனை நாடகமாக்கினோம். அந்த நாடகத்திலும் அவர்கள் தான் நடிப்பதாக இருந்தது. ஆனால் திடீரென்று வந்த ஒரு பிணி காரணமாக அவர்களால் அந்த நாடகத்தில் நடிக்க முடியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர்கள் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள். எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி, ஆனால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய தாயார். தன்னுடைய கடைசி காலத்தை கூட மிக தெளிவாக உணர்ந்து அறிந்து அதனை மிக வியத்தகு வகையில் ஏற்றுக்கொண்டவர் அவர். நான் படித்தவரை, நான் அறிந்தவரை, ஞானிகளெல்லாம் தங்களுடைய கடைசி காலத்தை அப்படி உணர்ந்ததாக நான் படித்திருக்கின்றேன், கூற கேட்டிருக்கின்றேன். இவர்கள் ஞானியா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்களும் தன்னுடைய கடைசி காலத்தை அப்படித்தான் அணுகினார்கள். நான் மூத்தவன் என்பதால் என்னை மட்டும் தனியாக அழைத்து சொன்னார்கள். நான் அநேகமாக என்னுடைய கடைசி நாட்களில் இருக்கின்றேன். நான் இதனை நான் நேர்மையாக, நேராக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு என்று இருக்கிற கடமைகளை நீ செய்து முடிப்பான் என்று நம்புகிறேன். தைரியமாக இரு, நான் துணையாக இருப்பேன் எப்பொழுதும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு துணிவு, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு அணுகுமுறை, அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு ஆளுமை, இதெல்லாம் தான் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்து என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தன்னிடம் இருந்த தமிழ் அன்பு, கலை, இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்ததோடு துணிவையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பெண்கள் துணிவாக இருக்க வேண்டும், பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும், பெண்கள் ஆள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். நான் முன்பே சொன்னது போல், நான் ஒரு சாதாரண மகனுக்கும் தாய்க்குமான உறவை தாண்டி நாங்கள் இருவருமே கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள், கொள்கை வேறுபாடுகள் கொண்டவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு சமநிலையில் நின்று, நேராக நின்று விவாதித்து, ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உள்ள நியாயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு வாதமாக, சிறந்த ஒரு அணுகுமுறையாக எங்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருந்தது. ஒரே மேடையில் நாங்கள் இருவரும் பேசியிருக்கின்றோம், ஒருவருக்கு பின் ஒருவராக வேறு வேறு தலைப்புகளில் பேசியிருக்கின்றோம். அப்படியான சூழல்கள் வரும்பொழுது இருவரும் விவாதித்தது கூட உண்டு. மேடைக்கு செல்வதற்கு முன்பாகவே எல்லாவற்றிலும் ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். எல்லாவற்றிலும் ஒரு செய்து பார், ஏன் முடியாது என்று ஊக்குவிக்கக்கூடிய அந்த தன்மை, யாருக்கும் யாராக இருந்தாலும், எங்கள் குடும்பத்திலெல்லாம், எங்கள் குடும்பத்திலும் சரி, மற்ற உறவுகளிலும் சரி, நண்பர்களிலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனக்கவலை வந்துவிட்டால் கூட நாம் உடனே சென்று புனிதவதியம்மாவை பார்ப்போம், அவர்களிடம் பேசுவோம், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் கேட்போம் என்று குழப்பத்தோடு உள்ளே வந்துவிட்டு போகும்போது தெளிவோடு போகக்கூடிய அந்த ஒரு சூழலை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன். என்னுடைய வீட்டுக்குள்ளேயே வெறும் சமையலறை, சமையல், பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது, அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது, இவைகளோடு மட்டும் முடிந்து போன ஒரு வாழ்க்கையாக இல்லாமல், அதையெல்லாம் தாண்டி, வீட்டை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கின்றது, அந்த உலகத்தை இப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த உலகத்தோடு இப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒட்டி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாக என்னுடைய அம்மா இருந்தார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எங்கள் அனைவருக்குமே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே என்னுடைய அம்மா ஒரு ஆசானாக தான் திகழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, திருமணத்திற்கு பிறகான படிப்பு, அத்துடன் மட்டும் நின்று விடாமல் என்னுடைய தந்தையார் திருவிக்கா பற்றி முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு மேற்கொண்ட போது அதில் பெரும்பகுதி இவர்களுடைய பங்கு இருந்திருக்கின்றது. அப்படி ஒரு உழைப்பு, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதை என்னால் செய்ய முடியும், அதில் என்னால் என்னுடைய ஈடுபாட்டை காண்பிக்க முடியும் என்ற ஒரு துணிவும் அறிவும் அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன், ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்றும் பொழுது எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் சரி, அவரை கூப்பிடுங்கள்,
ஒரு 5 நிமிடம் இடைவெளி கொடுத்தீங்களா போதும், அவர்கள் எழுதி கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். பின்னாலில் நானும் அதை பார்த்திருக்கின்றேன், அவர்களுடைய அந்த திறனை நானே பார்த்திருக்கின்றேன். இப்படி ஒரு அம்மாவே ஒரு ஆசானாக, ஒரு அறிவுரை அளிப்பவராக, ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பேர். நான் என் வயதை ஒத்தவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பும் ஒரு செய்தி உண்டு. எந்தையும் தாயும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு செய்தியை நான் சொல்லவில்லை என்றால் பிறகு வேறு எந்த தலைப்பிலும் இந்த செய்தியை சொல்ல முடியாது. இந்த தலைப்பின் கீழ் இதை சொல்லுவது தான் மிகுந்த பொருள் பொதிந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என் வயதை ஒத்தவர்களுக்கான செய்தி என்னும் பொழுது அவருடைய பெற்றோருடைய வயது அநேகமாக 70-80களில் இருக்கலாம். பெற்றோர்கள் நம்முடன் இருப்பது என்பதே ஒரு வரம். நாம் தலையெடுத்த பிறகு, நாம் ஒரு குடும்பமான பிறகு, பெற்றோர்கள் நம்முடன் இருப்பது என்பது ஒரு வரம். இப்பொழுது அந்த வரத்தை இழந்துவிட்டு நிற்கின்றேன் நான். அவருடைய 49வது வயதில், என்னுடைய 20வது வயதில் என்று நிற்கின்றேன். என் தந்தையை இழந்தவன் நான். இப்பொழுது என்னுடைய 55வது வயதில், என் தாயாரின் 79வது வயதில் அவரை இழந்திருக்கின்றேன். ஆகையினால் பெற்றோர்கள் இருக்கும் என் வயதை ஒத்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் வரம் பெற்றிருக்கின்றார்கள் என்றே நான் கருதுகிறேன். அந்த வரம் பெற்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரு வேண்டுகோள், உங்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் வெறும் பிண்டமாக இருந்ததிலிருந்து நம்மை உயிராக்கி உருவாக்கி ஆளாக்கி அனைத்தும் தந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர்களுக்கு தெரியாது, நாம் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தெரிய வைக்க வேண்டும் என்று நாம் கருதினால் நமக்கு தெரியவில்லை என்றுதான் பொருள். பரவாயில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு காலம் வந்தால் மீண்டும் அவர்கள் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் என்று பொருள். நம்மை குழந்தைகளாக பார்த்து கொண்டவர்களை நாம் குழந்தைகளாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் உருவாகிவிட்டது என்று பொருள். பார்த்து கொள்ளுங்கள், இன்று அவர்களுடைய வயதில் அவர்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நிறைவேற்றி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்கின்றீர்களோ அதுபோல் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களும் உங்களுக்கு பிள்ளைகள்தான். இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் போற்றி பாதுகாத்திடுங்கள். இந்த வாய்ப்பை இழந்துவிட்ட ஒருவனின் வேண்டுகோள் இது. எந்தையும் தாயும் தான் உலகம். அந்த உலகத்தை நாம் பேணி பாதுகாத்து போற்றிட்டால் இந்த உலகம் நம்மை பாதுகாக்கும். இந்த உலகத்தின் பார்வையில் நாம் உயர்வு பெறுவோம், நமக்கென்று தனியிடம் பெறுவோம். ஏனென்றால் பெற்றோர்கள் எப்பொழுதுமே நம்மை காப்பவர்கள், நம்மை உருவாக்கியவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை காப்பவர்கள். நம்முடன் இருந்தாலும் மறைந்தாலும் என்றும் நம்மை காத்து கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த வேண்டுகோளுடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.